1971 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் டூயல் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது. படத்தினுடைய மைய இழை அப்படின்னா ஒரு கார், ஒரு லாரி டிரைவர், ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் தான் அதனுடைய மைய இழை. இப்படியான ஒரு மைய இழையை வச்சுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 10 எபிசோடுடைய ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து பீஃப், ரைட். இதை வந்து ஒரு கொரியன் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை பற்றின விரிவான விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விரிவான விமர்சனத்துக்கு என்னோடு இணைந்திருங்கள். பீஃப் விமர்சனத்துக்கு என்னோடு இணைந்திருங்கள். ஸ்டே ட்யூன் வித் மீ. இந்த பீஃப் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, வித்து சப்டைட்டிலோட. 10 எபிசோடு மொத்தம், ஒரு ஒரு எபிசோடு 30-40 நிமிஷங்கள் மொத்தம் 10 எபிசோடு இருக்குது. இப்போ இந்த பீஃபுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் யூன் அவர் தான் வந்து டேனி சோ. அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கான்ட்ராக்டர் ஒரு சின்ன வண்டி வச்சுக்கிட்டு பின்னாடி எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு போய் மராமத்து பணி வீட்டில் பார்க்குறது, மரத்தில் கிளை இருந்தால் அதை அறுத்துறது, பாத்ரூமில் லீக் இருந்தால் அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணுறது தான் அந்த டேனியோட வேலை. எப்படியாவது வந்து ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்றது ஒரு கனவு, அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வரணுங்கிறது ஒரு கனவு, ரைட்டா? ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. அலி வோங் அவங்க தான் வந்து ஆமி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆமி வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் மாதிரி அந்த பிளான்ட்லாம் விற்கிற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் என்னென்னா, ஒரு கார், ரெண்டு கார் தான், இவங்க காரை பேக் எடுக்கும்போது அவன் அந்த கார் உள்ளார வந்துடும். ஸோ இந்த ஆமி என்ன பண்ணுறா, கோவத்தில் போகும்போது விரல தூக்கி காமிச்சிட்டு போயிடுறான். இது இவனுக்கு கோவம் வந்துடுது. இது இவன் போய் அதை திருத்துறான். திருத்தி போய் சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு காரை எஸ்கேப் ஆகிடுச்சு. அது எஸ்கேப் ஆனதுக்கப்புறமும் அந்த ஈகோ தலை விடாமல் 10 எபிசோடு துருத்துறானுங்க. ஒருத்தன் அடிச்சு மங்க மாஞ்சின்னு கிடக்குறானுங்க. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்றதா. இந்த ரோடு கிளாஷில் எனக்கு வைல்டு டேல்ஸ், அதில் வந்து இந்த இதே மாதிரி ஈகோ கிளாஷில் என்ன ஆகுது அப்படின்றதும் ஒரு கான்செப்டாக வச்சுருப்பாங்க, ஒரு கதை ஒன்று. அது என்னால் வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் நான் பார்த்தாலும் அதை மறக்கவே முடியாது, அந்த கான்செப்ட், இந்த ரோடு கான்செப்ட்டு. அதில் ஆயெல்லாம் போகணும் கோவத்தில். அந்த மாதிரி அதுக்கு இணையான விஷயங்களை இந்த படத்தில் வந்து, ஐ மீன் இந்த வெப்சீரிஸில் பண்ணியிருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், உடம்புல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் டாட்டு மட்டும் போடாதீங்க. அது வந்து எனக்கு ஒரு ஓவமாக இருக்குது, அதனால் டாட்டு வந்து மோஸ்ட்லி போடாதீங்க. அது ஏன்னா உங்களால் வந்து உங்கள் உடம்புலேருந்து ஒன்றும் இல்லை, சி டாட்டு போட்டு அதை பற்றி நிறைய பேசலாம். அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது. மறைச்சி கிரைச்சி அதுக்கு டிசைன்லாம் மாற்றி என்னவோ பண்ணி தான் அதை மறைக்கணும்னு வச்சுக்காங்களா. அது எதுக்கு அந்த விஷயம், உங்கள் உடல் மீதான வன்முறைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய பேர் ரசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு போர்ஷனில் அந்த டாட்டு போட்டதுனால என்னெல்லாம் ஆகும் அப்படின்றதுக்கு அது அதை மையமாக வச்சு ஒரு 2-3 எபிசோடு போகுதுன்னு வச்சுக்காங்க. அப்புறம் என் யோசிச்சுக்கிட்டே டேய், அது மட்டும் போகலனா அது ஒரு 10 போகலாம் 10 இது ஒன்றா போயிருக்கேன் அப்படின்ட்டு. அது ஏன் அந்த டேட்டு நான் சொன்னேன் அப்படின்றது நீங்கள் இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது தெரியும். பட் எனிவே, இதை வந்து லீ சுங் ஜின் ஒரு தான் க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்காரு. பட் நிறைய இடங்கள கொஞ்சம் லேக் இருக்குது, அதுதான், அது கொஞ்சம் நான் ஒத்துக்கிட்டோம். அதனால் சில இடத்துல வந்து 2x 3x ஸ்பீடில் கொஞ்சம் நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துருது. பட் லாஸ்ட் 2 எபிசோடு வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி அந்த டாட்டூவால் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வர்ற விஷயங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் இந்த ஈகோ கிளாஷ் வந்து எப்படி எப்படிலாம் எடுத்துமே நம்மளை வந்து நாஸ்தி பண்ணுது. ஜஸ்ட் லைக் தட்டா, அவன் இதோ அவன் தான் அறிவிக்கிட்டதாக போயிட்டானே, நம்மளுக்கு என்ன இப்போ அப்படின்னு விட்டுருந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு தான் நம்ம தோணுவோம். ஆனால் அதை நீட்டி முழங்கி 10 எபிசோட் பண்ணியிருக்காங்க. நேரம் இருப்பேன் இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது இந்த வெப்சீரிஸ் ஜாக்கிசிநேமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5.75. இது நான் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் தான் சொன்னேன், 2x 4x அந்த மாதிரி ஸ்பீடில் பார்த்து கூட நீங்கள் முடிக்கலாம். ரிவெஞ்ச் இஸ் பெஸ்ட்டு சர்வ்டு ரா அப்படின்றது தான் இதுக்கு வந்து கேப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ பீஃப் வந்து ஏற்கனவே 2.75 கொடுத்துருக்கல, ரைட். பார்க்காதவங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னடங்கள் தெரியப்படுங்க. வேற என்ன, சமீபத்தில் நீங்கள் பார்த்த வெப்சீரிஸ் படங்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னடங்கள் தெரியப்படுங்க. டைம் இருக்கும்போது அதை பார்க்குறேன். வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியவர் உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.